அவர்கள், நம நடராஜ அவர்கள், ஹரிமோ நம நடராஜ அவர்கள். சில பேர் வினைக்குத்தான் வர்றாங்க. யாரு வினைக்கிறா நம்ப முடியலையே. சரி இருக்கட்டும், எதுக்காக தடுத்திய? பெண்கள் உள்ள இருக்காங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? இத்தனை நாளா? ரெண்டு மூணு நாளா? எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போகுதா? பிரச்சனை இல்லையே. அந்த பிரச்சனை பக்கத்துல ஆறுதா? அதுக்கு சாப்பாடு சரியான சாப்பாடு சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓ, இதற்கு முன்னா கண்டதையும் போட்டு அள்ளி சாப்பிட்டோம்னா தான் போல. அப்ப உங்களுக்கு சரியா இருக்கு? எல்லாம் சரியா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எங்க இடத்துக்கு வந்து? நான் மானத்தேரி வந்த மானு உள்ள போயிருச்சு. மானு உள்ள போல அடே பாடுப்பா. அதான் ஒரு புடிக்கு காண மாட்டேன். சுண்டவர தண்ணில வந்துட்டு ஏங்கிட்டே தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்களா? புடிச்சா தாங்க நினைக்கலாம். புடிச்சு பாடு சும்மா ஓடுகிட்டு காலில் இருந்துகிட்டு வாழ ஏங்கிட்ட இங்க உரைச்சிட்டு இருக்கேன். புடி இல்லை, நானா வேண்டாங்கிறேன். என் குணம் தெரியாது எனக்கு. புடிக்கிறான் எல்லாம் புடிப்பா வேணாங்களப்பா. சரி சரி இருந்தா தானே புடிச்சு பாரு இருக்காங்க. பயன்படும் சில நேரத்துல ஒண்ணு மாதிரி ஆளுக வந்தா அதை இதை வச்சு வேலையை முடிச்சுட்டு போயிருவேன். வேற ஒண்ணும் இல்ல. எங்க குலம் வழக்கம் ஆண்கள் பயிரிடுவது பருவமடைந்த பெண்கள் திணைக்கால் புரியும். பெண்களா உள்ள இருக்காங்களா? இன்னும் பெண்களை பார்த்ததே இல்லையோ? இல்லையே, எங்க தாயை தவிர வேற யாரையும் பார்த்தது கிடையாது. வயசான காலத்துல தாய் தந்து பராமரிச்சு அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்குதான் பிள்ளைகள். இப்ப நம்ம வயசான காலத்துல மிதிக்கிறாங்க. இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து அவங்களை கல்யாணம் முடியாதுன்னு வச்சுக்கவே. என்ன அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க? சின்ன பிள்ளையில கொண்ட பிள்ளையில வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துறமா, அதனால அவங்க பெரிய ஆளா வந்ததை புதிய இடத்துல கொண்டு விட்டுறாங்க. தாய் தகப்பன எவ்வளவு ஒரு நல்லது, புள்ள நல்லபடியா வளரணும் வாழணும், அந்த புள்ள படிச்சு பெரியவன் ஆகணும் அப்படின்னு கஷ்டத்துல மனதுல நம்ம வச்சுக்கிட்டு அதுகளை வளர்க்கறோம். ஆனா அதுக்காக அவங்க நம்மளை கொண்டு புதிய இடத்துல விட்டு வாங்கலாம். அது எப்படி ஏத்துக்க முடியாதா? ஏத்துக்க முடியாது இல்ல. தடுக்க காரணம் என்ன? உள்ள பொம்பளை புள்ளி இருக்கு. நீங்க யாரு? நாம வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் அடிவாரத்துல இருந்து. எந்த அடிவாரம்? மலை அடிவாரம். மலை அடிவாரமே இல்லையே. இருக்க இருக்கு மலை அடிவாரம் இல்லாம. மலை இல்லாம தஞ்சாவூர் கோயில கட்டினாங்க. அங்க இருந்து இங்க ஒண்ணு மலை இல்லையே. இங்க பக்கத்துல இருக்கியா? வேட்டை நிலையில ஒரு கோயில்,
போயிருப்பாரு. அப்படியா? ஆமா, சோழர் காலத்து கோயில் கருங்கல்லாலே கட்டிருக்காங்க. அந்த கல்லு இங்க இருந்து இருக்கு, கடற்கரை ஓரத்துல. மணமெனக்குடியில ஒரு கோயில் இருக்கு, சிவாலயா சோழீஸ்வரர் கோயில். இங்கதான் குளச்சிறை நாயனார் இருந்த இடம், குளச்சிறை நாயனார் இருந்த இடம். அந்த கோயில பாரு, கடற்கரையிலேயே அலை மோதும் இடத்திலே கட்டிருக்காங்க. இந்த கண்ணால இங்க இருந்து வந்திருக்கு, எல்லாம் கடத்திட்டு வந்தது. கடத்தலப்பா, அது எப்படி கடத்தி கொண்டு வருவாங்க? இப்பதான் கடத்தல் போறான், அப்ப வந்து அது கிடையாது. முன்னாடி மூணு பேரு, அப்ப நீ நாலாவது ஆள். பின்னாடி மூணு பேரு, அப்ப நீ நாலாவது ஆள். அப்ப நீ நாலாவது இருக்காங்களா? எனக்கு வராது. எல்லோரும் நல்லவராக இருக்க வேண்டும், எல்லோரும் பாராட்டும் நினைக்கிறேன். ஆண்டவன் வென்றது விடுங்க, உள்ள போட்டுமா, போதுமா. ஆயத்த
வயசுல இருந்து அஞ்சே முடிச்சா விஜிட்டு கிடக்குறேன். சரி கம்பெனி பாப்போனா பாப்பா. யாரப்பா அது தொங்குச்சுனா? என்ன தொங்குச்சா? தங்கச்சியா? பணமரத்துல முக்காவாசி இருக்கேன். சரி எப்படி எட்டிட்டாங்க? சரி யாரு அது? இது வந்து ஏன் தோந்து மாதிரி உங்களுக்கு தங்கச்சி வேணே? தோது மாதிரி பார்த்தா அப்படி தெரியும். தெரியலையா? நல்லா பாருங்க, நல்லா நல்லா தெரியல உங்க உயரத்துக்கு. அவரு தெரியல, அவரு தெரியல, வேற ஒண்ணும் கிடையாது. அதை விட ஏற்கனவே உங்களோட பழக்க வழக்கம் உண்டு. அதை விட பேசுது.